ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அ நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் செஷன். டிசம்பர் 16 இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ராஜஸ்தான் சிஎம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியூ சிஎம்மா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, பதவி ஏற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சன்லால் ஷர்மா ஸ்வானின்னஸ் நியூ சிஎம் ஆஃப் ராஜஸ்தான், அதாவது மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோரம், ஓகேவா? ஸோ அதோடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ராஜஸ்தானோட சிஎம் வந்து பதவி ஏற்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த நியூ ஃபைவ் ஸ்டேட்ஸோட நியூ சிஎம் நேமை வந்து என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, 2.83% நவம்பரில் டிப் ஆயிருக்கு. ஸோ டிப்டு இந்த சென்ஸ் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா? ஸோ எடிட்டோரியல் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் நியூஸ், ஓகேவா? செகண்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு, நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை வந்து என்ன பண்ணணும், டேம்டு இன் த சென்ஸ் டு மீட் டொமஸ்டிக்கலி சாட்டிஸ்ஃபைடு, ஓகேவா? ஸோ கம்மி பண்ணலை அப்படின்னா என்னாகும், கன்சம்ஷன் அண்ட் க்ரோத்துக்கு வந்து இது பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ ஜிடிபி க்ரோத்லேருந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணும், இது பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னா, ஓல்டு நியூஸோட அகெயின் கன்சாலிடேட்டட் நியூஸாக தான் இருக்க போகுது. ஸோ நவம்பரில் எப்படி இருந்துச்சு, ஸோ இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு, இப்போ அதோடைய நிலைமை எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செரில்ஸ், வெஜிடபிள்ஸ், இதோடைய ஃபுட்ஸ் எல்லாமே அதோடைய ப்ரைஸஸ் எல்லாமே எப்படி வந்து அப்சர்ஜ் ஆச்சு. ஸோ இதனால பேசிக் ஸ்டேபிள் ஃபுட்ஸாக இருக்கக்கூடிய இந்த செரில்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதிகமானதுனால அது வந்து சிபிஐயை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ சிபிஐ அஃபெக்ட் பண்ணதுனால அது இன்ஃப்ளேஷனில் எந்த மாதிரியான பிரதிபலிப்பை வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ நவம்பரில் இப்படி இருந்துச்சு, ஓகே. சரி, அக்டோபரோட விஷயங்கள் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ அது எப்படி பாயிலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமிஸ் வெப்சைட்டில் வந்து டேட்டாஸை எப்படி அக்ரிகேட் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ இந்த மாதிரியாக இருக்கிற ரொம்ப மோஸ்ட் வைட்லி கன்சியூம்டு வெஜிடபிள்ஸோட ப்ரைஸஸ் எல்லாமே இன்ஃப்ளேஷனால் எப்படி பலூன்டப் ஆச்சு. ஸோ அது அக்டோபரில் எப்படி இருந்துச்சு, நவம்பரில் எப்படி இருந்துச்சு, இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து டிப்ளீட் ஆகுறதுனால நமக்கு வந்து ஆனியனோட ப்ரொடக்ஷன் அவுட்புட் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ இந்த ராபி சீசனில் ப்ரொடக்ஷன் அவுட்லுக் எப்படி இருந்துச்சு, ஸோ நியூட்ரியன்ட் ரொம்ப டென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சில ஃபியூச்சர் அப்பியர்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்பவே பிளீக்டாக இருந்துச்சு. ஸோ இதனால் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு சில எக்ஸ்போர்ட்ஸ்க்கு மேலே வந்து பேன் பண்ணாங்க. ரீசெண்டாக ஆனியன் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணக்கூடாது, இன் ஆர்டர் டு டிக்ரீஸ் தி டிமாண்ட் ஆன் த லோக்கல் டொமஸ்டிக் மார்க்கெட், ஓகேவா? ஸோ இந்த சென்ஸ் டிமாண்ட், இந்த சென்ஸ் ப்ரைஸை வந்து என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும், டிமாண்ட் கம்மியானால் தான் ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ அந்த ஒரு ஜிடிபி கால்குலேஷனில் என்ன பண்ணாங்க, ஆனியனோட எக்ஸ்போர்ட்டை வந்து பேன் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி இதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறையா ஸ்டேபிள் ஃபுட்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ் லைக் பல்சஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, பேன் பண்ணாங்க. அப்படி பேன் பண்ணால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டாப் ஆகும், இம்போர்ட் மார்க்கெட்டில் அதாவது இந்தியன் மார்க்கெட் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் வந்து இருக்கிற திங்ஸோட இருக்கிற டிமாண்ட் வந்து கம்மியாகும். ஸோ திங்ஸ் அதிகமாகிறப்ப டிமாண்ட் அந்த இடத்துல கம்மியாகும், எல்லாருக்கும் அந்த பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் என்ன பண்ணாங்க, எக்ஸ்போர்ட்டை வந்து கம்மி பண்ணாங்க. ஸோ அது வந்து எப்படி மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், ஆர்பிஐ வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து கண்டிப்பாக இந்த இன்ஃப்ளேஷனை வந்து கம்மி பண்ணணும். இஃப் நாட், கம்மி பண்ணலை அப்படின்னா கன்சம்ஷன் அண்ட் க்ரோத்துக்கு வந்து பயங்கரமான ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியலில் பேசுகிறாங்க, ஓகேவா? இது பியூர்லி எக்கனாமி ரிலேட்டடான நியூஸ், ஓகேவா? இந்த ஜிடிபி கான்செப்ட் ப்ளஸ் மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எடிட்டோரியல் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், விர்ச்சுவல் மொபைல் நம்பர் ஆப் தூஸ்ரா டோல்ட் டு ஹால்ட் ஆப்ரேஷன், அதாவது தூஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் ப்ரொவைடிங் 100% விர்ச்சுவல் நம்பர், விச் மீன்ஸ் தேர் இஸ் நோ நெசசிட்டி ஃபார் பிரிங்கிங் ஃபோன் ஆர் சிம் கார்டு. அது வந்து என்ன பண்ணும், ஒரு விர்ச்சுவல் நம்பரை கொடுக்கும். அந்த விர்ச்சுவல் நம்பர்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியாக நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். லைக் வெளியில் எங்கேயாவது நம்பர் கொடுக்குறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்ஸ் ஆர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்பை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இப்போ என்ன ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஆப்போட
ஆப்ரேஷன்ஸை வந்து தற்போதைக்கு என்ன பண்ணணும், ஹால்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது வாட் இஸ் கால்டு தூஸ்ரா ஆப் அண்ட் வாட் இஸ் இட்ஸ் மெயின் பர்பஸ் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அடுத்து பாருங்க, எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ரிங்க் அகெயின், ட்ரேட் டெஃபிசிட் நேரோஸ் அஸ் இம்போர்ட்ஸ் ஃபால் ஃபாஸ்டர். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, மறுபடியும் கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ இது எக்ஸ்போர்ட் கம்மியாச்சு அப்படின்னா ஆப்வியஸாக இம்போர்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு அர்த்தம், அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இதை நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து நம்ம எக்கனாமிக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டால் நல்லது கிடையாது. ஸோ அதை தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்தியா யூகே எஃப்டிஏ டாக்ஸ் ஆன் லாஸ்ட் லெக் சேஸ் காமர்ஸ் செக்ரட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவும் யூகேயும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பைலேட்ரல் டாக், நெகோசியேஷன் டாக் போய்கிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா எஃப்டிஏக்காக. ஸோ எஃப்டிஏ வாட் இஸ் கால்ட் எஃப்டிஏ, இட்ஸ் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ அது எப்படி போய்கிட்டு இருக்கு, லாஸ்ட் ஸ்டெப்புக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பைலேட்ரல் மீட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா, இட் இஸ் இந்த இது முடிஞ்சது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் எஃப்டிஏ வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரெண்டு டீமும், இந்தியா அண்ட் யூகேவோட செக்ரட்டரி, காமர்ஸ் செக்ரட்டரிஸ் வந்து எப்படி அவங்க கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க மீட்டிங்ஸை அப்படின்னா, போத் ஃபிசிக்கலி அஸ் வெல் அஸ் ஓவர் தி வாய்ஸ் கான்ஃபரன்சிங். ஓகேவா? ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க, இந்த மீட்டிங்கை வந்து அவங்க கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. ஸோ வாட் ஆர் ஆல் த டிஃப்ரென்சஸ் அண்ட் இஷ்யூஸ், காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், ரிசால்வ் பண்ணலாம். டிஃப்ரென்சஸை வந்து என்ன பண்ணலாம், அயன் அவுட் பண்ணலாம், இக்னோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், எம்எஸ்சி ஆம் டு பை 247 crores செக் இன் அதானி எண்ணூர் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அதானி போர்ட்ஸும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிட்டடும் என்ன பண்ணுறாங்க, ஒரு டைப்பில் வர்றாங்க. ஸோ டைப்பில் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, டெர்மினல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ இது மூலமாக கண்டெய்னர் டெர்மினல் ஆப்ரேட்டிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஆர்ம் ஆஃப் கண்டெய்னர் ஷிப் லைன் மெடிட்டேரியன் ஷிப்பிங் கம்பெனி. ஓகேவா? ஸோ எம்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் எம்எஸ்சியை வந்து யார் வாங்க போகிறாங்க, எம்எஸ்சி வந்து என்ன பண்ண போகிறாங்க, அந்த அதானியோட இந்த இதை வந்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்டேக் அது, 247 crore rupees அந்த ஸ்டேக் இது. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, 6 மெஸ்ஸி வேர்ல்டு கப் ஜெர்சி செல் ஃபார் $7.8 million. அதாவது நம்ம எல்லாருக்குமே மெஸ்ஸி, ஹூ இஸ் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அவரோட ஜெர்சி, ஒரு 6 வேர்ல்டு கப்பில் யூஸ் பண்ண ஜெர்சியை வந்து என்ன பண்ணுறாங்க, $7.8 million வந்து ஆக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. இதில் பாருங்க, இந்தியானா பார்சஸ் லெஜெண்ட் ஜார்ஜ் எம்சி கின்னஸ் பாசஸ் அவே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹூ இஸ் ஹீ, ஹீ இஸ் அ ஃபார்மர் அமெரிக்கன் பேஸ்கெட் பால் பிளேயர். ஓகேவா? ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அட் த ஏஜ் ஆஃப் 73. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க அப்படின்னா, இஸ் அ ஃபார்மர் பேஸ்கெட் பால் பிளேயர். ஓகேவா? ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா 1975, அப்போது இவர் அச்சீவ் பண்ணது மேஜர் அச்சீவ்மெண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1975 மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.